Nandri. Some place people on the room meet panni cake cut panni happy birthday paarnaanga adukku or mega periya Nandri Dairies la irundhu vandu pannu. Ravi Samare indha mari college la irukra mari oru principal teachers namakku report card kudukra mari overview adhu paakrom. Adha oru oru maatram da students appo da training mattu maarite irukku. Varshama paakrumbodhu unga ellarium paathu palagi இந்த வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதில் இப்போ நிறைய புது முகங்கள் தெரியுதுங்க. ஆனால் எல்லாருக்குமே அதே ஒரு உற்சாகம், அந்த ஒரு சப்போர்ட் எப்போவுமே நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி என்னோடய பர்த்டேக்கு நிறைய விஷஸ், நிறைய ட்வீட்ஸ், இதெல்லாம் நான் பர்சனலாக எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்ல முடியல. இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். ஜஸ்ட் லைக் த்ரிஷா சார், பொன்னியின் செல்வன் இன்னைக்கு இல்லை உலகம் முழுவதும் பேசப்படுதுன்னா அது ஒரு முக்கிய பங்கு உங்களுக்கு இருக்குது. இது எங்களோட படம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய படமாகவும் நான் சொன்னேன். அதுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த தருணத்தில் நான் மீண்டும் என்னோட உடைச்ச என்னோட சக நடிகர்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு எப்போவுமே ஒரு ஹீரோயின் ஒரு படத்தில் அவ்வளோதான் அவங்க நமக்குள்ளே நம்ம பழகி அந்த ஷூட்டிங் முடியக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். தென் அது அப்படிதான் இருக்கும். பட் வேறு மற்ற ஹீரோஸ் யாரையும் நான் மீட் பண்ண போகிறதில்ல. பட் இதில் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே ரவியும் கார்த்தியும் வந்து ஐ திங்க் யூ ஹேட் அ லாட் ஆஃப் குட் ஃபன் டியூரிங் ஷூட்டிங். ஆனால் எங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு வந்து பரிச்சயம் வந்து நம்ம அந்த ப்ரொமோஷன் டூர் பண்ணுற போது தான் நிஜமாகவே ஒரு ஒரு நல்ல ஒரு லைக் இட்ஸ் மோர் லைக் ஃப்ரெண்ட்ஸ், மோர் தென் தட் இட்ஸ் லைக் பிரதர்ஸ். ரொம்ப ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் த்ரிஷா, ஸ்ருதிகா அண்ட் ஐஸ்வர்யா லக்ஷ்மி சிஸ்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் விஷா தான் இருக்கணும். ஸோ விஷா மட்டும் இந்த கதையில சிஸ்டர். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அனுபவம். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து கொண்டு போய் மக்களோட சேர்க்கிற போது ஒவ்வொரு நகரத்துக்கு போகும்போது அங்கே கிடைக்கிற ஒரு வைபு, ஒவ்வொரு இடமும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அண்ட் எப்பவுமே ஒரு படம் பண்ணுற போது ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கட்டும், ஒரு கமர்ஷியல் சினிமா, எந்த படமாக இருக்கட்டும், ஒரு நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பெருமை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் இங்கே எல்லாருக்குமே வந்து ஐ டோன்ட் திங்க் இது வந்து ஒரு ஓகே இது வந்து இந்த படம் கமர்ஷியலாக ஆகணும், இந்த படம் வந்து எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறது விட இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. இன்ஃபேக்ட் கார்த்தி நேற்று கோயம்புத்தூரில் கூட சொன்னார், அவங்க அப்பா கிட்ட கூட அவங்க அம்மா வந்து அவ்வளோ வந்து பேசினது கிடையாது, இவர்கிட்டும் சொன்னதே கிடையாது. அத்தனை நல்ல படங்கள் செஞ்சுருக்காரு, இந்த படம் பார்த்து சொன்னார் நல்லா பண்ணியிருக்கேன் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் எல்லா வீட்லேயும் வந்து நல்லா பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்ஃபேக்ட் என்னோட வீட்டில் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸு தமிழ் தெரியாதவங்க கூட ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க தமிழ் படம்லாம் பார்க்குறாங்கன்னு. இது வந்து பொன்னியின் செல்வன் மட்டும்தான் நடந்துச்சு. அதுக்கு வந்து மணி சாருக்கு, அமரர் கல்கி அவர்களுக்கு நன்றி சொன்னோம், சுபாஷ் கரன் சாருக்கு நன்றி சொன்னோம், அவங்க எல்லாரும் சார்பாக நான் சொல்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொன்னோம். தேங்க்யூ. இவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லணும்னு நான் நினைக்கல, பட் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னா பத்தாது. அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் பீங் சச் ராக் ஸ்டார்ஸ் அண்ட் really love working with you all. And thank you Archana. Praise to Patina. நான் நினைச்ச கார்த்தி பேசின பிறகு நாங்கள் யாருமே எதுவுமே பேச வேண்டாம், ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவர் பேசி முடிச்சிருவாரு. அது கரெக்டாக நீங்கள் பேசிட்டீங்கப்பா. பிஎஸ்டி மட்டும் ஃபஸ்ட் பேசல எனக்கு என்ன சொல்லலாம். இந்தாங்க பிஎஸ்டியில் நீங்கள் எல்லாருமே இல்லை நிறைய பேர் புக் படிச்சிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. த்ரிஷாக்கும் குந்தவைக்கும் வந்தியத்தேவனுக்கும் உள்ள அவங்களோட காதல் என்னாச்சு, அவர் அரசரானாரா இல்லையா, நான் வந்து நம்ம ஆதித்த கரிகாலன் வந்து என்னாச்சு, அவர் வந்து காதல் தோல்வி அடைஞ்சாரா, நிறைவேறினாரா இல்லை மேலே போய் தர தெரியல, பட் எப்படி என்ன ஆச்சு ஒன்றும் தெரியாது. பட் எனக்கே கொஞ்சம் சில சீன் எனக்கு தெரியாது, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அதை பற்றி. இதெல்லாம் உணர்வாக இருக்கு, நீங்களே சொல்லிக்கலாம். ஏங்க சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு, ஐம் ஷூர். செகண்ட் பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நான் இது மேலே நான் ஏதாவது பேசி நீங்கள் வந்து படம் பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டு போகிறீங்க. ஸோ அதனால் நான் பேசுறது நிறுத்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ.